கல்லூரி கல்வித்துறை 2024-25 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் சுயநிதி மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் கூடுதல் தேவை உள்ள பாடப்பிரிவுகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதற்கு அனுமதி அளித்தல் ஆணையில் வெளியிடப்படுகிறேன்னு சொல்லிட்டு அரசாணையை 178/28/2024 என்று வெளியிடப்பட்டது. மேலே படிக்கப்பட்டுள்ள அரசாணையில் 2023-24 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலைப்பிரிவுகள் பாடப்பிரிவுகளுக்கு 20% கூடுதலாகவும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆய்வக வசதிக்கேற்ப 20% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்ப்பதற்கு அனுமதியும் இக்கூடுதல் மாணவர்களின் சேர்க்கையை கல்வி சார்ந்த பல்கலைக்கழகங்களின் அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தியும் ஆணை வெளியிடப்பட்டிருக்கு. மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட அரசாணையில் 2023-24 கல்வியாண்டில் மாணவர்களின் நலன் கருதி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அறிவியல் உதவி பெறும் பள்ளி பாடப்பிரிவுகளுக்கு 15%, சுயநிதி பள்ளி பாடப்பிரிவுகளுக்கு 10%, சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாடப்பிரிவுகளுக்கு 10% கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதற்கு கீழ்கண்ட நிபந்தனைக்குட்பட்டு அனுமதி அளித்து வெளியிடப்படுகிறது. கூடுதல் மாணவர் சேர்க்கையினால் கூடுதல் பணியிடங்கள் கோரக்கூடாது. கூடுதல் மாணவர் சேர்க்கை சார்ந்த பல்கலைக்கழகங்களின் ஒப்புதல் பெற வேண்டும். இந்நிலையில் 2024-25 கல்வியாண்டில் நிதியாண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது 24/6/2024 அன்று மாண்புமிகு உயர்தொழில்துறை அமைச்சர் அவர்களால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 24-25 கல்வியாண்டில் அரசு கல்லூரிகளில் 20% அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15%, சுயநிதி கல்லூரிகளில் 10% மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கக்கூடும் என்று அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேற்காணும் அறிவிப்பினை அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தேவையுள்ள கலைப்பாடப்பிரிவுகளுக்கு 20% கூடுதலாகவும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆய்வக வசதிக்கேற்ப அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தேவையுள்ள ஆய்வக வசதிக்கு அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு 15%, சுயநிதி பாடப்பிரிவுகளுக்கு 10%, சுயநிதி கல்லூரிகளுக்கு தேவையுள்ள ஆய்வக வசதிக்கேற்ப 10% கூடுதலாகவும் மாணவர்களை சேர்ப்பதற்கு கீழ்கண்ட நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட 20%, 15%, 10% சேர்க்கையானது சார்ந்த பல்கலைக்கழகங்களால் முதன் முதலில் ஒப்பளிக்கப்பட்ட பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் இன்டேக் அப்ரூவ் பை த யூனிவர்சிட்டி கன்சர்ன் மாணவர்களின் சேர்க்கையின் அடிப்படையிலேயே மேற்கொள்ள வேண்டும். கூடுதல் மாணவர் சேர்க்கையினால் கூடுதல் பணியிடங்கள் கோரக்கூடாது. கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு சார்ந்த பல்கலைக்கழகங்களின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். மேற்குறிப்பிடப்பட்ட கூடுதல் சேர்க்கையானது 2024-25 கல்வியாண்டிற்கு மட்டுமே பொருந்தும். ஏழும் இவ்வாணையின் மூலம் கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரம் குறித்து கல்லூரி வாயிலாக அரசுக்கு அறிக்கை அனுப்புமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவுறுத்தப்படுகிறார். ஆளுநரின் ஆணைப்படி அப்படின்னு சொல்லி இதை அனுப்பியிருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய கல்வியாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதிகப்படியான மாணவர்கள் சில பாடப்பிரிவுகளில் 20% இல்லை 10% 15% கூடுதலாக மாணவர் சேர்க்கையினை அந்தந்த கல்லூரிகளின் வகைகளுக்கேற்ப பிரித்து அமைக்கப்பட்டது. அதன்படி இந்த வருடமும் 2024-25 கல்வியாண்டிற்கும் பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கையை அந்தந்த பாடப்பிரிவுகளின் அடிப்படையில் அரசு கல்லூரிகள் 20%, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் 15%, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 10% சேர்க்கையை அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நிறையா இந்த லாஸ்ட் இயரும் இது மாதிரி இதே வீடியோ நம்ம அவேர்னஸ் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு முந்தின வருஷம் இதே மாதிரி போட்டிருந்தோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இது சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனல். இது எஜுகேஷன் சேனலுங்கிறனால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இதை ரெகுலராக நான் பார்க்க முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.